திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணிகளை குறித்து ஊரக வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளர் ஆய்வு. அப்போது தூய்மை காவலர்கள் மற்றும் மஸ்தூர் பணியாளர்களோடு கலந்துரையாடினார். இதையும் ஃபேஸ்ஷீல்டும் வாங்கி கொடுங்க, அதை பற்றி தப்பு கிடையாது. க்ளவுஸ் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சானிடைசர் கொடுத்துருங்க, சரியா? ஃபுல் சேஃப்டிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள சென்னை ஊரக வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளர் திரு ஏ குற்றாலிங்கம் அவர்கள் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம் வடக்கன்குளம் ஊராட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கினார். இப்போது வடக்கன்குளம் அரசு மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை அலுவலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஊரக வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்தார். அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பிளாக்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் எக்ஸாக்ட் ஃபிகர் இல்லை ஒரு 4.5 போட்டிருப்போம். 4,500 ஊசி போட்டிருப்போம். நோ ஏஇஎஃப் மேஜர் ஏஇஎஃப் ஃபீவர் வந்திருக்குது, போட்டோம்னா லேசாக தலைச்சிக்குதுன்னு சொன்னாங்களே தவிர இருக்கிற மாதிரி தானே சார். அந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற அளவில் இது வரைக்கும் நம்ம எந்த ஏஇஎஃப் இது பண்ணலை. தற்போது நீங்கள் பார்த்த காட்சி, அங்கு டாக்டர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்களிடம் தடுப்பூசி, கொரோனா பணிகள், கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் விவரங்களை கேட்டறிந்தார். அதற்கு பிறகு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் சென்று சம்பந்தப்பட்ட நோயாளியிடம் கால் செய்து பேசினார் மற்றும் அவர்கள் உணவு முறைகளை கேட்டறிந்தார். மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளர் அவர்களின் சேவை பாராட்டுக்குரியது. மழை பொழுதும் அதை பொருட்படுத்தாமல் நனைந்தபடியே அவரது சேவையை செய்தார். சரி, முருங்கைக்கீரை கொஞ்சம் வாங்கி, முருங்கை சூப் இருக்குல்ல, கீரை சூப்பு அந்த மாதிரி, வெஜிடபிள் சூப்பு அந்த மாதிரி ஏதாவது ரெகுலராக போட்டு குடிங்க, சரியா? தண்ணி மட்டும் நிறைய குடிங்க, நல்லா தூங்குங்க, சரியா? இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி கதை எதுன்னு சொன்னான்னா நீங்கள் இதெல்லாம் கேட்காதீங்க, சரியா? சரியா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா உடனே டாக்டர் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டெய்லி கேட்குறாங்க? ஆ சரி சரி சரி. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் யார் வாங்கி கொடுக்குறா? உங்களுக்கு தேவையான பொருள் கையில் வந்து கிடைக்கா இல்லையா? சரி, பார்த்துக்காங்க, கவனமாக இருங்க, ஏதாவது ஒன்றா நம்ம சொல்கிறோம்னா. வெளியே வராதிங்க, தண்ணி மட்டும் நிறைய குடித்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? நல்லா சாப்பிடுங்க, சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க, சரியா? கூலான ஆகாரம் எதுவும் சாப்பிடாதீங்க, தைரியமாக இருங்க, சரியா? ஒன்றும் ஆகாது, சரிங்களா? ஓகே ஓகே. ஃபோனில் பேசி முடித்த பின்பு வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் எவ்வாறு பணிகள் மேற்கொள்ள வேண்டுமென அறிவுரை வழங்கினார். பின்பு அவர் கிளம்பி சென்றார். அவருடன் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர், உதவி செயற் பொறியாளர், வள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர், வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி பொறியாளர் மற்றும் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர், ஊராட்சி செயலாளர் ஆகியோர் உடன் இருந்தனர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த செய்தி நிறைவடைகிறது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வடவை ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.